ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् पितनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गणिडुमदिल्पुडेसूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிலோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக்காணு நாளே. கம்பனின் காவியநாயகன் ராமன் கிஷ்கிந்தா காண்டத்திலே இன்றைய தலைப்பு நாடவிட்ட படலம். கம்பெனியே சொல்லுகிறான், நாடவிட்ட படலம், நாடுதல், நாடுவதற்காக குரங்களை அனுப்புதல், எனவே நாடவிட்ட படலம் என்று சொல்லுகிறான். இதுவரை நாம் கிஷ்கிந்தையிலே சுக்ரீவன் ஆட்சி செய்ததையும் ராமன் பிரசரவன குகையிலே கனியாக இருந்ததையும் பார்த்தோம். லட்சுமண பெருமாள் தூது சென்று தாரை மூலமாக அனுமன் உள்ளிட்டோரை கொண்டு தங்கள் தவறுக்கு வருந்தி படைகளை அனுப்புகிறேன் என்று சொல்ல, இப்பொழுது சுக்ரீவன் ராமனை அடைகிறான். அங்கதன் உடன் செல அரிகள் முன் செல மங்கையர் உள்ளமும் வழியும் பின் செல சங்கையில் இலக்குவன் தழுவி தம்முனின் செங்கதிரோன் மகன் கடிது சென்றன் செங்கதிரோன் மகன் கடிது சென்றனன். சூரியன் புதல்வனாகிய சுக்ரீவன் ராமனிடத்திலே சொல்லுகிறான் என்பதை பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே சுக்ரீவன் ராமனிடத்திலே சென்று காலிலே விழுந்து வணங்குகிறான். கண்ணிய கணிப்ப அரும் செல்வம் காதல் விட்டு தன்னலை அடித்தொழ அணையும் அன்பினால் நன்னிய கவி குலத்து அரசன் நாள்தோறும் புண்ணியல் தொழுகடல் வரதன் போன்றன. சுக்ரீவன் ராமனுடைய திருவிழிகளை தொழும் பொழுது பரதனை போன்று காட்சி எடுத்தான் என்கிறான் கம்பன். கண்ணிய கணிப்ப அரும் செல்வ காதல் விட்டு அண்ணலை அடிதொழ அணையும் அன்பினால் நன்னிய கவி குலத்து அரசன் நாள்தொறும் புண்ணியன் தொழுகடல் பரதன் போன்றனன். ராமன் தன் கோபமெல்லாம் மறந்துவிட்டு சுக்ரீவனை பார்த்து ஈண்டிய கருணை தந்து இருக்கை ஏவியே மூன்று ஏழு வெகுளி போய் ஒழிப்ப முன்பு போல் ஈண்டிய கருணை தந்து கோபமெல்லாம் போய்விட்டதாம். எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி ராமச்சந்திரனாகவே இருக்கிறான். சுக்ரீவனை நன்றாக ஆட்சி நடத்துகிறாயா என்று கேட்கிறான். அரசும் ஆணையும் இயல்பினின் எந்தவே இனிதின் வைகுமே இப்படி கேட்டு சுக்ரீவன் ராமனிடத்திலே மன்னிப்பு கோருகிறான். ஐயா, நான் செய்து மிகவும் தவறு, பின்னரும் விளம்புவான் பெருமையோ இனினவியின் அருள் உதவிய செல்வம் எய்தினேன் நான் அனுபவிப்பதெல்லாம் நீ தந்ததப்பா மன்னவனின் பணி மறுத்து வைகி என் புன்னிலை குறக்கியல் புதுக்கினேன் என்றார். என்னுடைய குலத்துக்கு ஏற்றபடி நான் தவறாக நடந்து விட்டேன். நீ வருந்தி இருந்தாய், நான் வாழ்விலே இருந்தேன். வருந்தின இருக்க தெளிந்த சிந்தை நீ வருந்தின இருக்க யான் வாழ்வின் வைகினே. இரண்டு பேரும் ஒப்பந்தம் செய்து கொண்டோம், எனக்கு தர வேண்டிய நீ பெற்று தந்து விட்டாய், ஆனால் உன்னை வருத்தப்பட விட்டு விட்டு நான் வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்தேன். இப்படி சொல்லி ராமனும் சுக்ரீவனுடைய குற்றத்தை பாராட்டாமல் அழகாக சொல்லுகிறான். கம்பனுடைய வார்த்தையை பாருங்கள். பரதன் நீ இணையன பகரற்பாலையோ
சுக்ரீவனே வருத்தப்படக்கூடாது, நீ பரதன் என்று சொல்லுகிறான். என்ன அழகான கருத்து பாருங்கள். சுக்ரீவனை, சுக்ரீவனோடு தொடர்பு கொண்டு சில மாதங்களே ஆகின்றன. ஆனால் பரதன் நீ இணையன பகரப்பாலையோ, நீ பரதனை போன்றவன் என்று சுக்ரீவனை, சொந்த தம்பியை வந்த தம்பியை இருவரையும் இணைத்து பேசுகிறார். பரதன் நீ இணையன பகரப்பாலையோ. உடனே ராமபிரான் கேட்கிறார், சுக்ரீவனே அனுமன் எங்கே என்று கேட்கிறார். மாருதி எவ்வழி மருதினான் என சூரியன் கண்முளை தோன்றுமாள் அவன் நீரரும் பறவையின் நெடிய சேனையார். பறவைகள்லாம், அதாவது பறவை என்றால் கடல், கடல் போன்ற சேனைகளை கூட்டி வருவதற்காக சென்றிருக்கிறான். ஆடலம் தானையோடு நாளை அவனும் எய்துமாள், நாளைக்கு அவன் வருவான் என்று சொல்ல, இப்படி ராமன் படைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்க அங்கதனும் சுக்ரீவனும் அனுமனும் எல்லோரும் அங்கே வந்து சேர்கிறார்கள். ஆனையாயிரத்து எழுவலி அமைந்த வானராதிபர் ஆயிரம் உடன் வர வகுத்த கூணல் மா குரங்கு இரண்டு ஆயிர கோடி தானையோடும் சத்வலி என்பவன் சார்ந்தான். ஊரூராக வந்து கொண்டிருக்கிறார்கள். சுசேனன் வருகிறான். அதே போல சதபலி வருகிறான், கேசரி வருகிறான், திமிரன் வருகிறான். இதே போல பணசன் என்பவன் வருகிறான், நீலன் என்பவன் வருகிறான், கரிமுகன் என்பவன் வருகிறான், அக்ஷயன் என்பவன் வருகிறான், சாம்பன் என்பவன் வருகிறான், புன்முகன் என்பவன் வருகிறான், மைந்தன் என்பவன் வருகிறான், விமிந்தன் என்பவன் வருகிறான், குமுதன் என்பவன் வருகிறான். இப்படி ஒவ்வொருவரும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான படைகளோடு வருகிறார்கள். இடவன் என்பவன் வருகிறான். அடுத்தது அனுமன் வருகிறான். இப்படி எல்லோரும் அங்கு வந்து சேர்ந்தார்கள். நலன் வருகிறான். கும்பனும் குலச்சங்கனும் முதலினர் குரங்கின் தம்பெரும் படை தலைவர்கள் தர வந்த தானே இம்பர் நின்றவர்க்கு என்ன அறிவு ராகவன் ஆபத்து அம்பு எனும் துணைக்குரிய மற்றுரைப்பது அறிதளவே. ராமனுடைய அம்பு மாதிரி அத்தனை பேரும் அனுமனாலே அழைத்து வரப்பட்டு சுக்ரீவனாலே ஏவப்பட்டு அங்கே இடம் கொள்ளாமல் படைகள் இருக்கின்றன. அந்த படையின் திறமை சொல்லுகிறான். ஒடிக்கு மேல் வடமேருவை வேறொடு ஒடிக்கும், இடிக்கு மேல் நெடுவானத முகட்டையும் இடிக்கும், பிடிக்கு மேல் பெரும் காற்றையும் கூற்றையும் பிடிக்கும், குடிக்கு மேல் கடல் ஏழையும் குடங்கையும் குடிக்கும், ஒடிக்கு மேல் வடமேருவை வேறொடும் ஒடிக்கும், இடிக்கு மேல் நெடுவானத முகட்டையும் இடிக்கும், பிடிக்கு மேல் பெரும் காற்றையும் கூற்றையும் பிடிக்கும், குடிக்குமே கடல் ஏழையும் குடங்கையும் குடிக்கும். வடமேருவையை வேறோடு ஒடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த படைகள் இருக்கின்றனவா, வான முகத்தை இடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றனவா, காற்றையும் கூற்றையும் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றனவா, ஏழு கடலையும் உள்ளங்கையிலேயே குடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றவா. ஆறு பத்து ஏழு கோடியாம் வானரற்கதிபர் குருதிக்கு கப்புறம் குப்புறக்குரியார் மாறையில் கொற்றவன் நினைத்தன முடிக்குறும் வலியர் ஊரு இப்பெரும் சேனை கொண்டெளி வந்து. இப்படி படிகளெல்லாம் வந்து சேருகின்றன. ஏழு கடலும் வந்து வந்துவிட்டதோ என்று சொல்லும்படி இருக்கிறதாம். வாழி வாழி என்று உரைத்து எல்லோரும் வாழ்க வாழ்க என்று கோஷம் போடுகிறார்கள். ராமன் படைகளை காணுகிறான். ஐயனோ உவந்து அகம் என முகமலர் தருளி தையலால் வர கண்டனாம் என தடிப்பார். சீதையே பார்த்து விட்டது மாதிரி மகிழ்கிறானாம் ராகவன் ராமபிரான். அப்பொழுது
அந்த வானர கூட்டங்களை சுக்ரீவன் காட்டி இது உலகத்தையே நிரப்பக்கூடியது. எட்டு திக்கையும் இரு நிலப்பரப்பையும் இமையோர் வட்ட விண்ணையும் மறிகடல் அனைத்தையும் மலைய தொற்று மேலெழுந்தொங்கிய தூளியின் கூகி அஷ்டதிக்கு சொல்லக்கூடிய கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு ஆதாயம் பூமி இப்படி பத்து திசைகளையும் நிரப்பக்கூடியதாம். அதை பார்க்கிறாராம் ராமபிரான். பார்த்து விட்டு லக்னத்திலே சொல்லுகிறாராம், அடல் கொண்டு ஒங்கிய சேனைக்கு நாமும் நம்மறிவால் உடல் கண்டோம், இனி முடிவு உள காணுமாறு உலகோ மடல் கொண்டு ஒங்கிய அலங்கலாய் மண்ணிடை மாக்கள் கடல் கண்டோம் என்பர் யாவரே முடிவுறக் கண்ட கடல் கண்டோம் என்பர் கடலை பார்த்தேன் கடலை பார்த்தேன்னு சொல்வார்களே. யாராவது கடலுடைய இறுதியை பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட அந்த சேனையை பார்க்கிறார். அப்படி பார்த்த உடனே இந்த சேனையை பார்த்து விட்டு ராமனும் லக்கோனும் ஆச்சரியப்படுகிறார். ஈண்டு தாழ்கின்றது எண்ணினி என் திசை மருங்கும் தேன்றுவார்களை வல்லையில் செலுத்துவது அல்லால் நீண்ட நூல்வலா என்றவன் இளையவன் நெடியோ பூண்ட தேரவன் காதலர்க்கு ஒரு மொழி புகழும். அப்படிப்பட்ட சமயத்திலே சுக்ரீவனும் ராமனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 70 கோடி வெள்ளம் சேனை படைகள் குரங்கு படைகள் அங்கே குவிந்து கிடக்கின்றன. மேலென செய்ய வேண்டும் என்று சொன்னபொழுது சுக்ரீவன் அனுமன் அங்கதன் முதலியவர்களை அழைத்து நீங்கள் தென் திசைக்கு செல்லுவீர்களாக என்று கட்டளையிடுகிறது. நிலம் நாடுக போக பூமி புகழ் வேதம் மீண்டு வெளிப்பட வேண்டுமானால் அனுமனே நீ காற்றின் புதல்வன், காற்றைப் போல கடுகி செல்ல வேண்டும். நீங்கள் கிளம்பி செல்லுங்கள். தாரை மைந்தனும் சாம்பனும் தாம் முதல் வீரர் யாவரும் மேம்படும் மேன்மையால் வீரர் யாவரும் மேம்படும் மேன்மையால் சேர்கனில் நொடும் தின் தெரு சேனையும் தேர்க வெள்ளம் இரண்டொடு வெற்றியா இரண்டு வெள்ளம் சேனையோடு நீங்கள் தெற்கு பக்கம் போங்கோ. அடுத்து சுஷேரன் ஒருவன் இருக்கிறான், சதபலி இருக்கிறான், பீனகன் என்று இருக்கிறான். அவளை பார்த்து கட்டளையிடுகிறான் சுக்ரீவன். உடதிசைக்கன் சுடேனன் குபேரன் வாழ் வடதிசைக்கன் சதவலி வாசவன் மிதிசைக்கன் வினதன் விரல் தரு பதையொடுற்று பதர் என பண்ணினான். மேற்கு திசைக்கு சுடேனன் செல்லட்டும், வடக்கு திசைக்கு சதவலி செல்லட்டும், கிழக்கு திசைக்கு வினதன் செல்லட்டும், தெற்கே அங்கதன் தலைமையிலே அனுமன் உள்ளிட்டவள் செல்லட்டும் என்று சொல்லி ஒரு மாதத்திற்குள் ஒரு மதி முற்றுராத முன்னம் முற்றுதீர் ஒரு மாதத்திற்குள்ளே திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி தந்திசையை செல்லக்கூடிய வானர வீரர்களுக்கு வைகூறுகிறான். அழகாக சொல்ற வைத்து ஆற்றுப்படுத்துது எப்படி செல்ல வேண்டும். இன்று நின்றெழுந்து இறைந்து நூறேடில் தொன்று சோதி கொடு முனி தொன்றலால் நீண்ட நேமி கொல்லாம நேர்கொள்ள வேண்டும் விந்த மலையினை மேபூயிர் இந்திய மலை வரும் அங்கே செல்லுங்கள். ஓடுகின்ற நறுமதை உண்ணுவே நறுமதை என்றார் வரும் அதையடுத்து ஏம கூட்டம் என்னும் மலை எய்துவீர் ஏம கூட்டம் என்ற மலை வரும் பாருங்கள். செய்ய பெண்ணை கரிய பெண்ணை சில வைகள் தேடி கழிது வழி கொள்வீர் பெண்ணை நதி வரும் அதை அடுத்து தண்டகம் வரும் அடுத்தது முண்டகத்துறை என்பது ஒன்று வரும். இப்படி செல்ல வேண்டிய வழியை சொல்லிக் கொண்டு வருகிறான். மூத்து மீத்து பொன் தீரட்டி மணி உருட்டி முது நீத்தம் ஒன்றிலாயர் மத்து ஈத்து மர நீத்து மலை ஈத்து மணித்து வருவது யாருக்கும் புத்துயிர்த்து தலையாமல் புலவர் நாடுதவுத புனிதமான அச்சீர்த்தம் மகள் கோதாவரி என்பதம் மலையின் அருகிற்று அம்மா. கோதாவரி மலை
கோதாவரி பக்கத்திலே உள்ள மலை, அதை தாண்டி செல்லுங்கள் சுவனமலை வரும், முருகனுக்கு சரவணம் இருக்கிறதல்லவா, சரவண பொய்கை வரும், குண்டலம் வரும், குனிந்தம் வரும், அடுத்து அருந்ததி போன்ற மலை வரும், மரகத மலை வரும். அடுத்து ரொம்ப அற்புதமாக கம்பன் பேசுகிறான், வட சொற்கும் தென் சொற்கும் வரம்புமாகி நான் மறையும் மற்ற நூலும், வட சொற்கும் தென் சொற்கும் வரம்புமாகி நான் மறையும் மற்ற நூலும், இணை சொற்ற பொருட்கள்லாம் எல்லையாய் நல் அறிவுக்கு ஈராய் வேறு புடை சூற்றும் துணையின்றி புகழ் போதிருந்த நீய போல் பூத்து நின்ற அடை சுற்றும் சன்சாரலோங்கிய வேங்கடத்தில் சென்றடைதீர் மாதோ, வேங்கடத்தில் சென்றடைதீர் மாதோ. அருமையாக திருவேங்கடம் வரும் என்று சொல்லிவிட்டு கவனிக்க வேண்டும் கம்பையினுடைய காவியத்தை. கம்பனுடைய காவியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அவனுடைய அற்புதமான அந்த பாடலை பாருங்கள். திருவேங்கடமலை வரும், ஆனால் அங்கே செல்லாதீர்கள், சென்றால் என்னாகும், வேங்கடம் வேங்கடம், அது வேங்கடம், வினையை அழித்துவிடும், உங்களுக்கு மோட்சம் கிடைத்துவிடும், எனவே உள்ளே செல்லாதீர்கள், அதை ஒதுக்கிவிட்டு செல்லுங்கள். இரு வினையும் இடைவிடாய வினையும் இயத்தாதே இமயோ ஏத்தோம், இரு வினையும் இடும் பதந்தே சிறுமையும் உரை ஒப்ப தெளிந்து நோக்கி கருவினை அது பிறவிக்கென்று உணர்ந்து அங்கு அது களையும் கடையில் ஞானத்து அருவினையும் பெரும் பகிகராண்டுளர் இண்டிருந்தும் அடிவணங்கற்பாலார். நீங்கள் செல்லாதீர்கள், சென்றால் மீண்டு வர முடியாது, ஆகையினாலே நீங்கள் அதை கடந்து செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது கோடுருமால் வரை அதனை குறுகு விலையில் உம்முடைய கொடுமை நீங்கி நளினின் நீர் பொன்னிச் சேரு தன் புனல் தெய்வ திருநதியின் இரு கரையும் பெரிதுமாதோ. அடுத்து கங்கையில் புனிதமாய காவிரி நடுவரும், அந்த காவிரி நதியை பார்த்துவிட்டு செல்லுங்கள். அடுத்து நீங்கள் சென்றால் பொதிகை மலை வரும், தென் தமிழ்நாட்டகன் பொதியின் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிற்பேரேல் அகத்தியன் வாழக்கூடிய பொதிகை மலை வரும், அதை வணங்கி செல்லுங்கள். இப்படி ஒவ்வொரு இடமாக சொல்லி நீங்கள் தெற்கிலே செல்லலாம், தெற்கு பகுதியிலே செல்லலாம் என்று சொல்ல உடனே அனுமனை அழைத்து ராமன், அவனுக்கு அனுமன் மேலே இருக்கக்கூடிய பாசமும் நேசமும் விசுவாசமும் சில அடையாளங்களை, சீதையின் அடையாளங்களை அனுமன் கேட்கும்படி அஞ்சனவண்ணன் சொல்லுகிறான். சீதை எப்படி இருப்பார்? ராமனே சீதையை பற்றி அனுமனிடம் சொல்லக்கூடிய அற்புதமான பாடல்கள் பல பாடல்கள் இருக்கின்றன. ஒரு இரண்டு பாடல்கள் தான் பார்க்க போகிறோம். கடல் பிறந்த செய்ய பவளத்தை பங்கி ஊட்டி மேற்படமதியம் சூட்டி விறகுற நினைத்த மெய்ய கால் தகை விரகைய கமலவும் பிறவும் எல்லாம் ஏற்பிற என்பதன்றி இணையடி கோமையோ. சீதா பிராட்டுடைய அற்புதமான அந்த கால் விரல்களுக்கு ஓமியே இல்லை, அது பவளம் பஞ்சு கமலம் எதை சொல்வது என்கிறார். அதே போல அவள் சொல்லிருக்கிறதே, நரம்பையும் அமிதனாரும் நரவையும் நல் நீர்ப்பண்ணை கரும்பையும் கடந்த சொல்லாள், வீணை நரம்பு தேன் கரும்பு அதைவிட இனிமையான சொல்லை உடையவள் என்று சொல்லுகிறார். இப்படி அங்கையும் மடியும் கண்டால் அரவிந்தம் நினையுமா போல் செங்கலி சிதறி நீளம் செருக்கிய தெய்வ வாட்கண் மங்கிதங்கழுத்த நோக்கின் வளரிரும் கமுகும் வாரி சங்கமும் நினைதையாயின் அவை என்று துணித கோய். சீதா விராட்ட கைகள் சீதாப்த திருவடிகளை பார்த்தால் தாமரை கவனம் வரும். அது மட்டுமல்ல, அந்த சீதையுடைய கழுத்தை பார்த்தால் பாக்கு மரம் சங்கம் கூனேறு சங்கம் என்று சொல்வார் ஆழ்வார், இது கவனம் வரும் என்று சொல்லுகிறார். இப்படி பல அடையாளங்களை சொல்லி அந்த சீதா பிராட்டி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஒரு ஓமை சொல்ல முடியாது,
குடல் படைத்து யாழை செய்து குயிலோடு கிளியும் கூட்டி மழலையும் பிறவும் தந்து வடித்ததை மலரின் மேலான் இழை பொறும் இடையினால் தன்னின் சொற்கள் இழையச் செய்தான் பிழையிலதோ அமை காட்ட பெற்றிலும் பெரும் கோலின்னும் அந்த சீதாபிராட்சியுடைய அழகை சொல்லும் பொழுது குழல் படைத்து யாழை செய்து குயிலொரு கிளியும் கூட்டி குழை போல இருக்குமா அவள் குழல் யாழை போல இருக்குமா குயிலை போல இருக்குமா கிளியை போல இருக்குமா மழை போல இருக்குமா கம்மன் திக்குமுக்காடுகிறாள் காண வேண்டும் லட்சம் கண்கள் சீதா தேவியில் காலுக்கு நிகராமோ பெண்கள் எனவே சீதையின் அழகை சொல்ல முடியாதாம் அடுத்து சொல்கிறார் நீ நின்ற கண்ணினால் தன்மென் மொழி கோமை வேண்டில் தேனொன்றோ அமிதம் ஒன்றோ அவை இசவிக்கின்பம் செய்ய அவருடைய சொல் தேன் போல இருக்குமா அமுதம் போல இருக்குமா என்றால் இரண்டுமே தேனும் அமுதமும் நாக்குக்குத்தான் இனிமை தரும் காதுக்கு இனிமை தராதே என்றார் இப்படி அவருடைய நிறத்தை சொல்ல முடியுமா அவருடைய அழகை சொல்ல முடியுமா என்று சொல்லி சில அடையாளங்களை சொல்லுகிறார் சீதை ராமன் இருவருக்கு மட்டுமே தெரிந்த அடையாளங்களை ஆஞ்சநேயனிடத்திலே ராமன் சொல்லுகிறார் முன்னை நாள் முனியொடு முதிய நீர் மிதிலை வாய் சென்னி நீர் மாலையான் வேள்வி காணிய செல அன்னமாடும் துறைக்கு அருகு நின்றாடைய கன்னி மாடத்திலே கண்டதும் கழுருவாய் வால்மீகி ராமாயணத்திலே இல்லாதது கம்பன் சொன்னது முதல் முதல் நான் கன்னிமாடத்திலே பார்த்ததை சொல்லு அது மட்டுமில்லை முன்பு நான் அருகிலா முனி நெடும் காணிலே என் பினே போதுவான் நினதியோ ஏழை நீ இன்பமாயாரு இருக்கினியா இனி இனி துன்பமாய் முடியோ என்றதும் சொல்லுவாய் நண்பர்களே நண்பர்களே இது போன்ற பாடல்களை இது போன்ற வரிகளை நாம் அனுபவிப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் கம்பனுடைய அற்புதமான 12,000 மேல பாடல்களிலே இங்கே ஒரு அற்புதமான துன்பியல் சீதையை பிரிந்திருக்கிறார் பிரிந்த ராமன் அனுமனிடத்திலே சீதைக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறான் என்ன சொல்கிறான் தெரியுமா முன்பு நான் அருகிலா முனி நெடும் காணிலே என் பினே போதுவான் நினைதியோ ஏழை நீ இன்பமாய் ஆறு உயிர்கினியா இனை இனி துன்பமாய் முடியோ சீதை காட்டுக்கு வர வேண்டும் என்றாள் நான் அவளை காட்டுக்கு வரக்கூடாது என்றேன் ஆனால் பிடிவாதமாக வந்தாள் அப்போது நான் சொன்னேன் இன்பமாய் ஆயுளுக்கு இனியா இணை இனி துன்பமாய் முடியோ சீதையே நீ ரொம்ப இன்பமானவள் எனக்கு ரொம்ப இன்பமானவள் எனக்கு இன்பம் ஊட்டுபவள் ஆனால் நீ காட்டுக்கு வந்தால் நீ துன்பமாகி விடுவாய் எனக்கு நீ வலுவாக்கி விடுவாய் எனக்கு துயரத்தை தருவதாக ஆகிவிடும் என்று சொன்னேனே அதை அவளுக்கு சொல்லி எழுகிறான் துன்பமாய் முடியோ என்றதும் சொல்லுவாய் அது மட்டுமில்லை இன்னொரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறான் மல்லல் மாநகர் துறந்தேகும் நாள் மதிதொடும் கல்லிம்மா மதில்மணி கடை கடந்திடுதல் முள் எல்லை தீரறியவின் காணம் யாதோ என சொல்லினாள உணரணி சொல்லுவாய் மல்லல் மாநகர் துறந்து ஏகும் நாள் காட்டில் கிளம்ப போற நாள் அந்த தினத்திலே சிறிதுதான் வந்திருப்போம் என்ன சொன்னாள் காடு வந்து விட்டதோனாவா எல்லை தீர் அறியவன் காணும் யாதோ என காடு வந்து விட்டதான்னு கேட்டாலே இப்படி குழந்தைத்தனமாக அப்பாவி பெண்ணாக இருந்த அந்த சீதையை அவள் கேட்ட கேள்வியை அவளிடத்திலே பார்த்தால் நீ சொல்லு என்று சொல்லி இதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தது போல கல்யாண சமயத்திலே திருமண நாளிலே தனக்கு அளிக்கப்பட்ட இந்த அற்புதமான மோதிரம் கனையாழி அது கையிலே போட்டுக் கொண்டிருக்கிறான் விரலிலே அணிந்து கொண்டிருக்கிறான் ராமன் அதை எடுத்து நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆஞ்சநேய பெருமானிடம் அதை கொடுக்கிறான் வினஜாறு உரை செய்யா இனிதில் ஏதுதே என
இணையார் உரைசெயா இனி திங்கே குதியன வலையும் மாமணினல் மோதிரமளித்தறிஞனின் வினையலா முடியன விடையொடு துதவலும் துணையும் வார் கடலினான் அருளொடும் பொழியினான் வினையலாம் முடியன வினை கொடுத்துதவலும் புனையும் வார் கடலினான் அருளொடும் போயினான் தாமதிரான் தன் கையிலே உள்ள மோதிரத்தை சீரிடத்திலே தருவதற்காக அனுமனத்திலே கொடுத்து அனுப்புகிறான். இப்பொழுது அனுமன் அங்கதன் முதலியோர் தென்திசை நோக்கி செல்லுகிறார்கள். அங்கத குறிசலோடு அழுகின துழவராம் வெங்கத தலை வரும் பிரிகடல் படையொடும் பொங்குவில் தலைவரை தொழுதுமுன் போயினார் செங்கதில் செல்வனே பணிபுரும் சென்னியார். அற்புதமான பாடல்கள். அங்கத குடிசலோடு அடுசின தொழவராம் வெங்கத தலை வரும் விரிகடப்படையொடும் அங்கதன் அரசனை முன்னிட்டுக் கொண்டு இளவரசனை முன்னிட்டுக் கொண்டு அடுசின தொழவராம் வெங்கத தலை வரும் வீரர்களெல்லாம் விரிகடல் படையொடும் அருமையான வெள்ளம் சேனைகளோடு குரங்கு படையோடு பொங்குவில் தலைவரை தொழுது முன் போயினார் செங்கதில் செல்வனே பணிபுரும் சென்னியார். ராமனையும் பணிந்து தங்கள் தலைவராக சுக்ரீவனையும் பணி செங்கதில் செல்வனை சூரியன் புதல்வனாய் சுக்ரீவனை பணிந்து கிளம்பி விட்டார்கள். இப்பொழுது ராம தூதனாகிய அனுமன் அந்த அனுமனோடு அங்கதன் முதலியவர்கள் செல்லுகிறார்கள். இப்பொழுது கிஷ்கிந்தா காண்டத்திலே நாடவிட்ட படலம் என்ற ஒரு அற்புதமான சரித்திரத்தை நாம் பார்த்தோம். இந்த தெற்கே சென்றவர்கள் என்னென்ன செயலில் ஈடுபட்டார் என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமதல் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையின் நாவும் புகழ்ந்திடுமோ ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சதில் காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையின் நாவும் புகழ்ந்திடுமோ தென்மலர் புயையை மீனிடம் புள்ளிட தென்றலும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தெழ வாழ்த்தொலிசு வகுடாரண்யமே மங்களாசாசன வரை மதாச்சாரிய புரோகமே சர்வைசூர் வீராச்சாரியை பிரகிருதாயாஸ்து மங்களம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விக்னசே பூய நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.